குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காம தடுக்கிறது எப்படி? அதாவது இப்போ வந்து குழந்தைங்களுக்கு உடனே சளி பிடிக்கும், நம்ம அடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படிதான் இருக்கும். இது வந்து ஆரம்ப நிலையிலேயே சளி பிடிக்க விடாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டியான மருந்து தான், என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற மருந்து தான், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். எப்படின்னு அதை நல்லா விரிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்க குழந்தைங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி சளி பிடிக்கும். சில குழந்தைங்க தும்மா ஆரம்பிக்குங்க, அது அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜிலேயே இதை வந்து சரி பண்ணலாம். அதுக்கு என்னன்னா, நமக்கு முன்னாடியிருந்தே சொல்லியிருக்காங்க, சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு மருந்தும் கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒன்று தான் திப்பிலி. இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, எதுவுமே அரைச்சி இதுக்கு போட்டு காட்டுறேன். பொடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன், திப்பிலி உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டும் என் வீடியோலையே. அந்த இதை அதை வந்து நல்லா வந்து வெறும் வானொலியில் பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப கரக விட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 கிராம் தான், அதுவே ஒரு 10 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்க. வாங்கிக்கோங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கோங்க, ரொம்பலாம் தேவைப்படாது. கொஞ்சம் தான் நம்ம எடுத்து வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறேன், அந்த பொடியை வந்து இந்த வானொலியில் திப்பிலியை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அம்மியில் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியில் வந்து இதை நுணுக்க முடியாது, அவ்வளவு இதாக வராது. அம்மியில் நுணுக்கிறது தான் பெஸ்ட்டு. எப்படி நுணுக்க முடியுமோ ஈஸியாக நுணுக்கிக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா, நம்ம சளி பிடிக்கிற சூழ்நில ஒன்றும் இல்லை, ஒரு இவ்வளோதான், என் விரலில் எவ்வளோ வருதோ இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்பூனில் போட்டுக்கோங்க, ஸ்பூன்லேயோ உங்கள் கையிலையோ எவ்வளோ எடுத்துக்கோங்க, இவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இது இதை வந்து நினைக்கிற அளவுக்கு தேன் ஊற்றிக்கணும். தெரியும், இதை வந்து நல்லா குழப்பிக்கணும். டெய்லி நைட்டோ இல்லை காலையிலேயோ ஒரு டைம், எந்த நாட்டு மருந்தாக இருந்தாலும் 3 வேளை கொடுக்கணும்னுவாங்க, அப்போ தான் அதுக்குரிய எஃபெக்ட் இருக்கும். 3 வேளைக்கு 3 நாளைக்கு 1 டைம் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நான் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கு தான் ரெடி பண்ணேன். சரி, உங்களுக்கும் சொல்லிடலான்ட்டு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இது கண்டிப்பாக அடுத்து சளி பிடிக்க விடாமே உங்களை குழந்தைங்களுக்கு பார்த்து கற்றுக்கும். இது சின்ன குழந்தைங்கிறது பெரிய குழந்தைங்க வர, பெரிய பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பெரியவங்க கூட இதை வந்து இது நல்லா சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அளவு நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கல்ல, அந்த அளவு மட்டும்தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க, 3 டைம் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது, இது உறுதியாக சொல்லலாம்.